ப்ளீஸ் இந்த நியூஸை யாரும் பார்க்காதீங்க. நமது தமிழ் ஊடகங்கள் கண்டுகொள்ளாத இரண்டு பிரதானமான உலக செய்திகள். இஸ்ரேலில் டெல்அவிவ் நகரில் ஆயிரக்கணக்கான அரேபியர்களும் யூதர்களும் ஒன்று சேர்ந்து நடத்திய சமாதானத்திற்கான பேரணி. பெல்ஜியத்தில் கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் வலைவீசி தேடப்பட்டு வரும் மிகவும் அபாயகரமான தீவிர வலதுசாரி பயங்கரவாதி இராணுவத்தின் தேடுதல் வேட்டைக்குள் அகப்படாததால் இன்டர்போலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் ஹமாஸ் இயக்கத்திற்கும் இடையில் 11 நாட்களாக நடந்து கொண்டிருந்த மோதல்கள் ஓய்ந்துள்ளன. சர்வதேச அழுத்தத்தின் பின்னணியில் ஒரு போர் நிறுத்தம் வந்துள்ளது. காசா பிரதேசத்தில் 200க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்களும் இஸ்ரேலிய பிரதேசங்களில் 11 பேரும் பலியாவதற்கு காரணமான வன்முறைகள் ஓய்ந்துள்ள நிலையில் சமாதானத்திற்கான குரல்கள் அங்கே கேட்கத் தொடங்கியுள்ளன. இஸ்ரேலில் பெருமளவு சனத்தொகையை கொண்டுள்ள டெல்அவிவ் நகர தெருக்களில் ஆயிரக்கணக்கான யூதர்களும் அரேபியர்களும் ஒன்று சேர்ந்து சமாதானத்திற்கான ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தியுள்ளனர். காசாவில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களினால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பொதுமக்களின் அவலங்களை காட்டும் படங்களும் அந்த பேரணியில் கொண்டு செல்லப்பட்டன. பாலஸ்தீனிய பிரதேசங்கள் மீதான இஸ்ரேலிய இராணுவ ஆக்கிரமிப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் சமாதானம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் கோஷம் எழுப்பினார்கள். டெல்அவிவ் நகரமும் ஹமாஸ் ஏவிய ராக்கெட்டுகளினால் பாதிக்கப்பட்டது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. டெல்அவிவ் நகரில் 100,000 பாலஸ்தீனிய அரேபியர்களும் வாழ்கிறார்கள். இஸ்ரேலிய குடியுரிமை பெற்ற அந்த மக்களை பிரதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் இஸ்ரேலிய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இணைந்து சமாதானத்திற்கான ஆர்ப்பாட்ட பேரணியை ஒழுங்குபடுத்தியிருந்தன. சில தினங்களுக்கு முன்னர் தான் ஹைஃபா, அக்கோ, ஜாஃபா ஆகிய அரேபியர்கள் வாழும் நகரங்களில் யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் இடையில் இனக்கலவரங்கள் நடந்துள்ளன. இந்த போரின் எதிரொலியாக இஸ்ரேலினுள் வாழும் யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்து இனப்பகை கூடியிருப்பதாக காணப்பட்டது. இன முரண்பாடுகள் கூர்மையடைந்து ஒரு கொதிநிலையில் இருக்கும் காலகட்டத்தில்தான் இந்த சமாதானத்திற்கான ஆர்ப்பாட்ட பேரணியும் நடந்துள்ளது. ஆயிரக்கணக்கான யூதர்களும் அரேபியர்களும் ஒற்றுமையாக சகோதரர்கள் போன்று இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்வார்கள். இலங்கையிலும் இஸ்ரேலிலும் இனங்களை பிளவுபடுத்தி மோத வைத்து வேடிக்கை பார்ப்பதே ஆட்சியாளர்களின் நோக்கமாகவும் இருக்கிறது. இரண்டு இனங்களையும் சேர்ந்த மக்களில் பெரும்பகுதியினர் ஆட்சியாளர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு பலியானாலும் சிந்திக்கக்கூடிய சிறு தொகையினர் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை கொண்டு வந்து சமாதானத்திற்காக பாடுபடுபவர்களாகவும் இருக்கிறார்கள். இஸ்ரேல் போன்ற இனப்பிரச்சினை தீவிரமடைந்துள்ள நாடுகளிலெல்லாம் இடதுசாரிகள் மட்டும்தான் மக்களை ஒற்றுமைப்படுத்துபவர்களாகவும் யுத்தத்தை வெறுப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அதனால்தான் யுத்த வரி கொண்டலையும் வலதுசாரிகளுக்கு இடதுசாரிகளை கண்டால் பிடிப்பதில்லை. இஸ்ரேலிலும் அதுதான் நிலைமை. அங்கே வலதுசாரி யூதர்களுக்கும் இடதுசாரி யூதர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி காணப்படுகின்றது. சனிக்கிழமை டெல்அவிவ் நகரத்தில் நடந்த ஆர்ப்பாட்ட பேரணியின் முடிவில் ஒரு பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. அதில் பல யூத அரபு அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல எழுத்தாளர்களும் கலைஞர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இஸ்ரேலின் பிரபல எழுத்தாளர் டேவிட் குரோஸ்மானும் அவர்களில் ஒருவர். டேவிட் குரோஸ்மான் தனது உரையில் தெரிவிக்கும் பொழுது இது அரேபியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான போர் அல்ல என்றும் மாறாக வன்முறையை விரும்புவோருக்கும் சமாதானத்தில் நாட்டம் கொண்டோருக்கும் இடையிலான போராட்டம் என்றார். அரபு மொழி பேசும் இஸ்ரேலிய பாராளுமன்ற உறுப்பினரான ஐமான் ஒடேயும் அங்கு உரையாற்றினார். அவர் தனது உரையில்
இந்த நாட்டில் சுயநிர்ணய உரிமை கொண்ட இரண்டு தேசிய இனங்கள் வாழ்கின்றன என்றார். இஸ்ரேலில் ஒரு பக்கம் தீராத யுத்தம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் இதுபோன்ற சமாதானத்திற்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. பெல்ஜியத்தில் கடந்த ஒரு வார காலமாக போலீஸும் இராணுவமும் சேர்ந்து ஓர் அபாயகரமான பயங்கரவாதியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் சல்லடை போட்டு தேடியும் அந்த பயங்கரவாதி அகப்படாத காரணத்தால் தற்போது இன்டர்போலுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நமது தமிழ் ஊடகங்கள் மட்டுமல்ல, சிஎன்என், பிபிசி போன்ற சர்வதேச ஊடகங்களும் இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிடவில்லை. ஏன், எதற்காக? ஏனென்றால் அந்த தேடப்படும் பயங்கரவாதி ஓர் இஸ்லாமியன் அல்ல. அப்படி இருந்திருந்தால் அது ஓர் உலக செய்தியாக இன்று எல்லா இடங்களிலும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும். ஆனால் இந்த அபாயகரமான பயங்கரவாதியோ வெள்ளை இனத்தில் பிறந்த பூர்வீக பெல்ஜிய பிரஜை. அதனால் எந்த ஊடகமும் அது குறித்து அக்கறைப்படவில்லை. இந்த செய்தியை வெளியிட்டால் யாரும் பார்க்க மாட்டார்கள், ஊடகங்களுக்கும் வருமானம் கிடைக்காது. ஐரோப்பாவில் கடந்த ஒரு வருடமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் கொரோனா நெருக்கடியை பயன்படுத்தி தீவிர வலதுசாரி சக்திகள் வளர்ந்து வருகின்றன என்று ஐரோப்பிய நாடுகளின் புலனாய்வுத் துறைகள் அறிவித்திருந்தன. நவநாசிகள், நவ ஃபாசிஸ்டுகள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தீவிர வலதுசாரி சக்திகள் வன்முறையில் ஈடுபடவும் தயங்க மாட்டார்கள் என்பதையும் ஏற்கனவே புலனாய்வுத் துறையினர் அறிவித்திருக்கிறார்கள். வெள்ளையின பயங்கரவாதம் குறித்த எச்சரிக்கைகளை ஐரோப்பிய அரசுகள் கண்டுகொள்வதில்லை, அவற்றை பொருட்படுத்துவதில்லை. இந்த விடயத்தில் பெல்ஜிய அரசின் அலட்சிய மனோபாவம் அவர்களுக்கு தற்போது அவமானத்தை தேடித்தந்துள்ளது. குறிப்பாக தீவிர வலதுசாரிகளை இராணுவத்திற்குள் அனுமதிப்பது ஆபத்தானது என்பதை அரசு உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் இராணுவத்தில் சேர்ந்து ஆயுதங்களை கையாளும் பயிற்சி பெற்றவர்களாகவும் போர் அனுபவங்கள் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு நாள் தமது சொந்த அரசுக்கு எதிராக திரும்புவார்கள் என்ற உண்மையை பெல்ஜிய அரசும் புறக்கணித்தே வந்துள்ளது. யூர்கன் கொனிங்ஸ் என்ற ஒரு தீவிர வலதுசாரி பல வருடங்களாக பெல்ஜிய இராணுவத்தில் பணியாற்றி வந்திருக்கிறான். போஸ்னியா, கொசோவோ, ஆப்கானிஸ்தான், லெபனான் ஆகிய நாடுகளில் அங்கு நடந்த போர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அனுப்பப்பட்ட பெல்ஜிய படையணியிலும் இவன் பங்கு பற்றியிருக்கிறான். அந்த நாடுகளில் நடந்த நேரடி மோதல்களில் ஈடுபட்டு போரியல் அனுபவங்களையும் பெற்றிருக்கிறான். அப்படிப்பட்ட அனுபவம் மிக்க இராணுவ வீரனாக இருந்த யூர்கன் கொனிங்ஸ் கடந்த வாரம் பெல்ஜியத்தில் உள்ள ஒரு இராணுவ முகாமில் பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தலைமறைவாகியுள்ளான். அவனது மனைவிக்கும் பிள்ளைக்கும் எழுதிய கடிதத்தில் தான் போராடப் போவதாகவும் உயிரோடு திரும்பி வர மாட்டேன் என்றும் எழுதியிருக்கிறான். அதே நேரம் வெளியுலகத்திற்கான இன்னொரு கடிதத்தில் அரசு இயந்திரத்திற்கு எதிரான ஆயுத போராட்டம் தொடங்கும் என்றும் எழுதியிருக்கிறான். அதில் கொரோனா நெருக்கடியை அரசு கையாண்டமை தொடர்பாகவும் விமர்சனம் தெரிவித்திருக்கிறான். கடந்த வாரம் திங்கட்கிழமை வேலை முடிந்து வீட்டுக்கு வரவில்லை என்று அவனது மனைவி போலீசில் முறைப்பாடு செய்திருக்கிறாள். யூர்கன் கொனிங்ஸ் காணாமல் போன தினத்திலன்று இராணுவ முகாமில் ஆயுதங்கள் வைத்திருக்கும் களஞ்சிய அறையிலிருந்து பல ஆயுதங்களை எடுத்து சென்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. அவன் தனது தலைமறைவு வாழ்க்கையை முன்கூட்டியே திட்டமிட்டுள்ளது மட்டுமல்ல, அதற்காக மாதக்கணக்காக தயார்படுத்தியிருக்கிறான் என்பதும் இதன் மூலம் தெரிய வருகின்றது. இவனது தீவிர வலதுசாரி அரசியல் சார்புத்தன்மை குறித்து ஏற்கனவே பெல்ஜிய புலனாய்வுத்துறை இராணுவ தலைமையகத்திற்கு அறிவித்திருக்கிறது. அதற்காக ஒரு தடவை சிறிய தண்டனையும் கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு ஆபத்தான பேர்வழி என்று தெரிந்திருந்த போதிலும் ஆயுதங்கள் வைத்திருக்கும் களஞ்சி அறைக்குள் நுழைவதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். இது இராணுவ முகாம் தலைமையில் இருந்தவர்களின் பொறுப்பற்ற தன்மையையும் அலட்சிய மனப்பான்மையையும் தான் காட்டுகின்றது. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் இராணுவ தலைமையகம் விழித்திருக்கிறது. தற்போது அங்கே இராணுவ வீரர்கள் யாராவது தீவிர வலதுசாரியாக அல்லது நாசிச ஆதரவாளர்களாக அடையாளம் காணப்பட்டால்
அவர்களுக்கு ஆயுத களஞ்சியத்திற்கு செல்லும் அனுமதி மறுக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இராணுவ இரகசியங்கள் இருக்கும் இடங்களுக்கும் அவர்கள் செல்ல முடியாது. தற்போது காணாமல் போயுள்ள இந்த வெள்ளையின பயங்கரவாதியான யூர்கன் கொனிங்ஸ் பெல்ஜியத்தில் எங்கேயோ ஓரிடத்தில் தாக்குதல் நடத்துவதற்காக மறைந்திருக்கிறான் என்பது மட்டும் உறுதியாக தெரிகின்றது. ஆனால் அவன் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட இலக்கு எது என்பதுதான் இன்னும் தெரியவில்லை. ஒரு தடவை பெல்ஜியத்தின் பிரபலமான வைரஸ் நிபுணரின் வீட்டுக்கு அருகில் அவன் நடமாடியுள்ளதாக தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அந்த வைரஸ் நிபுணரையும் குடும்பத்தினரையும் இரகசியமாக ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். கொரோனா வைரஸ் என்று ஒன்று கிடையாது, அது இந்த வைரஸ் நிபுணர்களும் அரசாங்கமும் சேர்ந்து கட்டிவிட்ட கதைகள். இப்படித்தான் தீவிர வலதுசாரிகள் பிரச்சாரம் செய்து வந்துள்ளனர். அதனால் தீவிர வலதுசாரிகளால் வறுக்கப்படும் வைரஸ் நிபுணர் ஒருவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கலாம் என்று அரசு நினைப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. யூர்கன் கொனிங்ஸ் மிகவும் ஆபத்தான ஒரு தேடப்பட்டு வரும் பயங்கரவாதி என்று பெல்ஜிய அரசு நாடு முழுவதும் அறிவித்திருக்கிறது. முழு இராணுவமும் சேர்ந்து நாடு முழுவதும் காடுகளிலும் சல்லடை போட்டு தேடியும் அவன் இன்னும் அகப்படவில்லை. அதற்கு காரணம் இராணுவத்தில் இன்னமும் இருக்கும் தீவிர வலதுசாரி ஆதரவாளர்கள் என்றே நம்பப்படுகின்றது. ஏதோ ஒரு வகையில் அவர்கள் அவனை பாதுகாத்து வரலாம். சந்தேகத்திற்குரிய தீவிர வலதுசாரி அரசியல்வாதிகளின் வீடுகளிலும் போலீஸ் சோதனையிட்டுள்ளது, ஆனால் அங்கேயும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதே நேரம் இவ்வளவு நாளும் வாயை மூடிக்கொண்டிருந்த தீவிர வலதுசாரிகள் தற்போது ஒரு பயங்கரவாதிக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார்கள். அவனுக்கு ஆதரவாக ஒரு ஃபேஸ்புக் குழு ஆரம்பிக்கப்பட்டது. அது தொடங்கி 24 மணி நேரத்திற்குள் 50,000 பேர் சேர்ந்து விட்டார்கள். இந்த ஃபேஸ்புக் குழுமத்தில் இணைந்து கொண்டவர்கள் வெளிப்படையாகவே ஒரு வெள்ளையின பயங்கரவாதிக்கு ஆதரவாக பதிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, சில பெல்ஜிய நகரங்களில் ஆதரவு பேரணி நடத்துவதற்கும் அறைகூவல் விடுத்தார்கள். ஏற்கனவே சில இடங்களில் வெள்ளையின பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்களின் ஊர்வலங்கள் எந்தவித அசம்பாவிதமின்றி அமைதியாக நடந்து முடிந்துள்ளன. தீவிர வலதுசாரிகளான இந்த மக்கள் பிரிவினர் அவனை ஒரு ஹீரோவாக பார்க்கிறார்கள். பயங்கரவாதத்தை மகிமைப்படுத்துவது ஃபேஸ்புக் விதிகளுக்கு முரணானது என்றபடியால் அந்த பக்கத்தை அடுத்த நாளே அகற்றிவிட்டார்கள். இருந்த போதிலும் பெல்ஜியத்தில் ஏற்கனவே வெளிநாட்டவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக இனவாத கருத்துக்களை கொண்டிருக்கும் ஃபிளாம்ஸ் பிலாங் போன்ற அரசியல் கட்சிகள் அமைப்புகளை சேர்ந்த உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் மத்தியில் இந்த பயங்கரவாதி மீது அனுதாபம் இருக்கிறது. அந்த உண்மையை யாராலும் மறுக்க முடியாது. பெல்ஜியம் உட்பட பல மேற்கத்திய நாடுகள் இவ்வளவு காலமும் முஸ்லீம்களைத்தான் பயங்கரவாத சந்தேக கண்ணுடன் பார்த்து வந்தன. தற்போது அவர்கள் தமது சொந்த இன மக்களையே பயங்கரவாதிகளாக சந்தேகப்பட வேண்டிய நிலைக்கு வந்துள்ளனர். பெல்ஜியத்தில் ஒரு முன்னாள் இராணுவ வீரன் தலைமறைவானதற்கு பின்னராவது பெல்ஜிய அரசு விழித்துக் கொண்டது. பிற மேற்கத்திய நாடுகளும் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கலையரசன்.